அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். நிறைய பேருக்கு நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மென்பொருளில் சில குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான ஒரு பதிவு தான் இது. அந்த குறியீடுகளுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு ஜாதக கட்டத்துலேயுமே சில குறியீடுகள் இருக்கும், சில கிரகங்களுக்கு பக்கத்தில் சில அமைப்புகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்கோம். இதிலிருந்து உங்களுக்கு விளக்கம் சொன்னால் புரியும். 25/2/2022 இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம், சுக்லபட்சத்து சஷ்டி திதி, பிராமியம் நாம யோகம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். இதில் ஒரு இரண்டு கட்டங்களில் மட்டும் இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் நம்ம அக்ஷய லக்ன பத்ததி சாஃப்ட்வேரில் இரண்டு கட்டங்களில் மட்டும் பிளாக் இருக்கும். இந்த கலரும் இந்த கலரும் ஒரு ப்ரௌன் கலராக கொடுத்துருப்பாங்க. அது எதனால் இந்த இரண்டு இடங்கள் மட்டும் ப்ரௌன் கலராக இருக்குது? இங்கே நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்காதனால பெருக்கல் குறியீடு மட்டும் இங்கே போட்டிருக்கோம். அது எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு திதிகளுக்கும் சில ராசிகள் சூனியம் அடையும். சூனியம் அப்படின்னா இருட்டாகும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வெளிச்சமற்ற பகுதிகளாக இருக்கும்போது அதை திதி சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய செயலை குறைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போது இந்த இரண்டு கட்டங்கள், இந்த சுக்லபட்சத்து சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு மேச ராசியும் சிம்ம ராசியும் திதி சூனியத்தில் மாட்டும். அதனால தான் இந்த இரண்டு கட்டங்களை மட்டும், அது இருட்டான கட்டம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக அதை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இன்றைக்கி சனி பகவான் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் குறியீடு இருக்கும். இந்த ஸ்டார் குறியீடுக்கு அர்த்தம் என்ன? அஸ்தங்கம். சூரியனுடன் மிக நெருங்கிய பாகையில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது கொஞ்சம் வலு குறையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பரியம். அப்போ சூரியனோடு இங்கே சனி சம்மந்தப்படுறதுனால இங்கே அந்த சனி அஸ்தங்கம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதனுடைய பலாபலன்கள் பெரிய அளவு நம்ம எடுக்க போகிறது கிடையாது. அக்ஷய லக்ன பத்ததியில் அதனுடைய பலன்களாக நம்ம பெரிய அளவில் நம்ம அதை உள்ளர கொண்டு வர போகிறதில்லை. ஜஸ்ட் அது என்னென்னு நிறைய பேர் அதை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அதை தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. அடுத்ததாக இங்கே சமம் அப்படின்னு இந்த ஈக்குவல் குறியீடு நம்ம என்ன பண்ணுவோம், இது இந்த ரெண்டு கோடுகள் இருந்தால் அதை சமம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது மகர லக்னத்தில் புதன் சமபலத்தோடு இருக்கார். அவர் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, அவர் சமமாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த ஈக்குவல் குறியீடு. அடுத்ததாக முக்கியமாக இந்த செவ்வாய் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் குறியீடு இருக்கும். அதுக்கு கேது பக்கத்தில் ஒரு ஆஷ் குறியீடு இருக்கும். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா, இந்த பிராமியம்ங்கிறது நாம யோகம். 27 நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 27 நாம யோகங்கள் இருக்குது. அந்த நாம யோகங்கள், இந்த ஒரு நட்சத்திரத்திற்கு யோகியும் இருப்பார், அவயோகியும் இருப்பார். ஒரு கிரகம் நல்லதை செஞ்சால் மற்றொரு கிரகம் அதுக்கு ஆப்போசிட்டாக, ஒரு வினைக்கு எதிர்வினை இயக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தத்தில் தான் இந்த யோகி அவயோகி அப்படின்னு அந்த நாம யோகங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பிராமியம் அப்படிங்கிற நாம யோகத்திற்கு யோகியாக செவ்வாயும் அவயோகியாக கேதுவும் செயல்படுவாங்க. அப்போது இன்றைக்கி செவ்வாய்க்கு பக்கத்தில் அந்த ப்ளஸ் குறியீடு, இன்றைக்கி யோகி செவ்வாய், அடுத்து இன்றைக்கி அவயோகி கேது. சரி, இதை நம்ம எப்படி அக்ஷய லக்ன பத்ததியில் பார்த்துக்கணும் அப்படின்னா, யாருக்காவது அந்த கேதுவுடைய தசை போகுது அல்லது கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு போகுது அக்ஷய லக்னமாக அப்படின்னா, இன்றைக்கி கேது அவயோகியாக இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் பயணங்களில் பேச்சுவார்த்தைகளில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அது அன்னன்னைக்கு யோகி அவயோகிகள் அப்படிங்கிறது மாறும். அதை வச்சு இதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. ஏன்னா ஏஎல்பியில் நம்ம கிரகங்களை வச்சு பலன் எடுக்கக்கூடிய விதிகளை நம்ம பார்க்குறதுனால அதுலேயே நமக்கு பலன்கள் வந்துடுறதுனால இந்த யோகிக்கோ அவயோகிக்கோ நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறத போட்டு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. அடுத்து ஆஷ் குறியீடுங்கிறது கேது, அது 27 நாம யோகங்களுக்கான பதிவு. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த அடைப்பு குறியீடு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் எப்போதுமே ராகு கேதுக்குள்ளே இந்த அடைப்பு குறியீடு அப்படிங்கிறது இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து வக்ர நிலை பெற்ற கிரகங்களை அந்த மாதிரி அடைப்பு குறியீட்டில் காமிச்சு வைக்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கு. இந்த ராகு கேது எப்போதுமே ரிவேஸில் தானே சுத்தும், அது வக்ரத்தில் தான் சுத்தும். அதனால் இந்த ராகு கேதுக்கு எப்போதுமே சாஃப்ட்வேரில்
வக்ர நிலை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த அடைப்பு குறியீடுகள் இருக்கும். அப்போ எந்த கிரகத்துக்கு பக்கத்தில் இங்கே அடைப்பு இருக்கோ அந்த கிரகம் வக்ர நிலையை காமிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது இந்த குறியீடுகளுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.